Welcome back to Sen Talks channel. Spoken English videos, English grammar explanation videos la paathirukkom. Examples, model sentences la paakrom. Indha video la cooking process eppadi English la solradhu abingiradha paakaporom. Already or cooking process video irukku. Adhaiyum first paathukonga. English la pesuradhukku nama practice pananum. Andha practice or kurippitta nerathila pananum abin avasiyam illa. Ella nerathilayume andha practice apply pannalam. இந்த வீடியோவில் ஒரு குக்கிங் ப்ராசஸ், ஏதோ ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அந்த டிஷ் செய்கிறப்ப அந்த டிஷ் செய்கிறத நம்ம அப்படி இங்கிலீஷில் சொல்லிகிட்டே செய்கிறோம். சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள், எந்த மாதிரி வார்த்தைகளை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஐ ஆம் கோயிங் டு ப்ரிப்பேர் சிக்கன் மசாலா. ஐ ஆம் கோயிங் டு, இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஐ ஆம் கோயிங், ஸோ இமீடியட் ஃப்யூச்சர் அதை குறிக்குது. அதாவது கொஞ்ச நேரத்தில், அதாவது இன் எ ஃபியூ மினிட்ஸ் ஒரு விஷயம் நடக்க போகுது. அதை வந்து ஃப்யூச்சராக சொல்லாமல் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். ஐ ஆம் கோயிங் டு ப்ரிப்பேர் சிக்கன் மசாலா. நான் சிக்கன் மசாலா செய்ய போகிறேன், இப்போ உடனே செய்ய போகிறேன் அப்படின்னு அர்த்தம். எல்லாமே நிகழ்காலத்தில் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ நிகழ்காலம் அப்படின்னாலே ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ எல்லா வெர்பும் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஃபஸ்ட் ஐ வாஷ் தி சிக்கன். வாஷ் அப்படின்னா கழுவுறது. நான் ஃபஸ்ட்டு சிக்கனை கழுவுறேன். ஐ யூஸ் பியூர் வாட்டர் டு க்ளீன். சுத்தமான தண்ணீரை வச்சு நான் வந்து கழுவுறேன், க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ டு க்ளீன் இன்ஃபினிட்டிவில் வந்திருக்கு. தென் ஐ புட் தி சிக்கன் இன் தி ப்ரெஷர் குக்கர் அண்ட் பாயில் இட். அதுக்கப்புறம் நான் சிக்கனை ஒரு ப்ரெஷர் குக்கரில் வச்சு பாயில் பண்ணுறேன், அதாவது வேக வைக்கிறேன். இந்த வேர்ட்ஸ் வெர்பை பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெர்ப்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். மீன் வயல். மீன் வயல் அப்படின்னா இது நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப. ஐ டேக் டூ ஆனியன்ஸ் அண்ட் டூ டொமேட்டோஸ். நான் ரெண்டு ஆனியன் வெங்காயமும் டூ டொமேட்டோஸ் தக்காளியும் எடுக்கிறேன். ஐ கட் தம் இன் டூ பீசஸ். நான் அதை கட் பண்ணுறேன். I fry them in a pan for 10 minutes. Pan, P-A-N. Pan அப்படின்னா ஒரு பாத்திரம், ஃப்ரை பண்ணுறதுக்கு உண்டான பாத்திரம். ஐ ஃப்ரை தம் இன் அ பேன் ஃபார் 10 மினிட்ஸ். நான் 10 நிமிஷம் அதை ஃப்ரை பண்ணேன். நவ் இப்போ ஐ ஆட் ஸ்பைசஸ் ஃபார் மசாலா டேஸ்ட். மசாலா டேஸ்ட் வர்றதுக்காக ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். ஐ ஆல்சோ ஆட் லிட்டில் சால்ட். கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணுறேன். சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை மறக்காமல் பார்த்துட்டே இருங்க, ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த வீடியோவில் சிம்பிளான சென்டென்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், சிம்பிளான வேர்ப்ஸையும் செலக்ட் பண்ணியிருக்கோம். நவ் ஐ ஆட் தி பாயில்டு சிக்கன் அண்டு ஸ்டிர். பாயில்டு சிக்கன், சிக்கன் அப்படிங்கிறது நவுன், பெயர் சொல். அந்த பெயர் சொல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுற வார்த்தை பாயில்டு. ஸோ அது அட்ஜெக்டிவ், பாயில்டு சிக்கன். அண்ட் ஸ்டிர், ஸ்டிர்னா கலக்கிறது. ஐ செக் த டேஸ்ட் நவ். நான் இப்போ டேஸ்ட்டை செக் பண்ணுறேன். ஐ ட்ரான்ஸ்ஃபர் த டிஷ் ஃப்ரம் தி பேன் டு தி சர்விங் பிளேட். ஃப்ரையிங் பேன்லேருந்து சிக்கன் மசாலாவை எடுத்து சர்விங் பிளேட், சர்வ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். த சிக்கன் மசாலா இஸ் ரெடி டு டேஸ்ட். ஸோ சிக்கன் மசாலா டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் சென்டென்ஸை யூஸ் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்தில் சொல்கிறப்ப ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சிம்பிளான வார்த்தைகளை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்கிறப்ப அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசி பழகிட்டே இருந்தோம்னா ரொட்டீனாக நடக்கிற விஷயத்த இங்கிலீஷில் சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க. அதுவே ஒரு பெரிய ப்ராக்டிஸ். அதோட தனியாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு புது டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.